ஹே எம்சிஆர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இட்ஸ் மீ சூர்யா. என்னடா சூர்யா, திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்க வ்ளாக்ல வந்திருக்க, இவ்வளோ நாள் எங்கே போன? எல்லாம் ஆர்வத்தில் வரும்போது புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே வராமல் அவ்வளோதான் அதோட ஃப்ளாப் ஆகிட்டியா அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ரைட் போயிருந்தோம். அப்போ நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மேஜராக எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சூராக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அடிபட்டு ரொம்ப செலவு வச்சுட்டான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நம்ம சூரா பை பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், காமனாக நம்ம இப்போ ஒரு பைக் வச்சிருக்கோம் அப்படின்னா 1 இயருக்கு மேலே நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது ஒரு மெயின் விஷயமா இருக்கும். சரி, அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி விளாகில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, என்னென்ன சர்வீஸ் பண்ணால் எந்தெந்த ஸ்பேர் மாத்திர மாதிரி வந்துச்சு, சரி எப்படிலாம் நான் கொஞ்சம் பட்ஜெட் ரொம்ப அடி வாங்குச்சு அப்படின்றத நான் ஒரு தனி விளாகில் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் பண்ணாமல் இருந்தோம். நம்ம யூடியூப் சேனல் கொஞ்சம் ஆக்டிவில் இல்லாமல் இருந்துச்சு. பட் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா வியூஸ் ஓரளவுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 எம்சிஆர் ஃபேமிலி வந்து ஆட் ஆயிருந்தீங்க நம்ம சேனலில். சரி, அது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம், இப்படியே உட்காந்துடக்கூடாது, என்னதான் வந்து செலவு எல்லாமே வரதை சரி, டிப்ரெஷன் இருந்தாலும் ஓகே திரும்ப ஒரு கம்பேக் கொடுக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பைக் சம்மந்தப்பட்டமான வீடியோஸ், பைக் ரிவ்யூஸ், அது இல்லாமல் நம்ம அடிக்கடி மோட்டோ வ்ளாகிங் எல்லாமே பண்ணுவோம். சேம் பைக் ரிலேட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த ஃப்ரீயாக இருக்க பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி பார்த்து கொஞ்சம் இறச்சலாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெருசாக நம்ம இன்னும் மைக் இன்னும் மாற்றலை, ஸோ அதை டேமேஜ் ஆனதை அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். சேம் இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து இப்போ நம்ம கிளம்புறோங்க. ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஹேண்ட் கார்டெலாம் மாற்றிருக்கோம். சேம் அந்த உடஞ்ச ஹேண்ட் கார்டெலாம் இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்களோட குலதெய்வ கோயில் கைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் தான் அது, சடையப்புற கோயில்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 கிலோமீட்டர் தான், டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட் டைம் அன் யூனிஃபார்ம் டேரெக்டாக நம்ம எப்பவுமே ஜெர்கின் அதெல்லாம் போட்டு தான் வேக்சிங் கேமே எடுப்போம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சுங்களா பாருங்கள், ஃபுல்லும் சும்மா இங்கே ரோட்டே மாற்றிட்டானுங்க. ஃபுல்லாக எவ்வளோ மரம்லாம் இருந்துச்சு தெரியுங்களா இந்த இடத்துல, கிட்டத்தட்ட இவ்வளோ மரங்க வெட்டி வெட்டி சாய்ச்சிட்டாங்க. கிட்ட ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏரியாவில் தாங்க மரம் தானே என்னாக போகுது அப்படின்னு சொல்லி வெட்டி வெட்டி சாய்ச்சிட்றானுங்க. ஏதோ இந்த ஸ்கூல் சைடுன்றனால ஏதோ தொடாமல் இருக்கிறாங்க. இந்த இடத்துல எதுவும் தொடலை. சரி என்னடா போகிறாங்க, இங்கெல்லாம் கும்ப கும்பலாம் அடிக்கடி டைவர்ஷன் ஆயிருமே, ரொட்டை பாரு பொண்ணை பார்க்காத. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க ரொம்ப. பட் நிறையா விஷயம் நம்மளை மீறி நடக்கும்போது சரி ஓகே, மைண்ட் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வச்சு நம்ம கோயிலுக்கு போகலாம், நல்ல விஷயந்தான். இதாங்க கிட்டத்தட்ட அடி மேலே அடிங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வெள்ளிங்கிரி ஹில்ஸில் இருந்தால் இன்னமும் பாருங்களேன், நம்ம எடுத்த இன்னும் வீடியோஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணி போடவே இல்லை. கொடைக்கானல் சீரியஸ் ஆகட்டும், வெள்ளிங்கிரி போனோம் அந்த சீரியஸ் ஆகட்டும், கிட்டத்தட்ட தனுஷ்கோடி சீரியஸ் வந்து நம்ம கிட்டத்தான் 5 பாட்டு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் எடுத்து வச்சுங்க. நம்ம ஏகப்பட்ட செலவுங்க, பர்சனலாகவும் கொஞ்சம் செலவு வந்துருச்சு, ஃபினான்ஷியலாக ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்து, இன்னும் அது இருக்குது பட் ஆனால் ரொம்ப இருந்தால் தான் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த ஃப்ரீனஸில் தான் சரி ஓகே நம்ம என்ன தான் ப்ராப்ளம் வந்து நம்ம பேஷனை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்றக்கோசரம் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி மினிமே வச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம லாக் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தலைவன் இண்டிகேட்டரே போடல. ஓகே, இங்கே ஒரு கடை இருக்குது. நான் வாழைப்பழம் வெத்தலை பார்க்குறேக்காண்ணா, வெத்தலை பார்க்க இல்லையா? சரி ஓகேண்ணா. அக்கா வாழைப்பழம் வெத்தலை பார்க்க இருக்கு? இல்லை வாழைப்பழம் வெத்தலை பாக்கு, ஸ்டேஷனரி ஷாப்பா? சரி ஓகே. ஹாய்டா. எம்சிஆர் சூர்யா, மிடில் கிளாஸ் ரைடர். பசங்க பைக்கு ஆக்ஷன் கேம் அதெல்லாம் பார்த்தவே அப்படியே நல்லா ஜாலியாக குசியாயிடுறானுங்க. நான் என்ன சேனல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் சொன்னால் நம்ம சேனல்லேயும் சொல்லிட்டு இருந்தோம். ஆ ஓகேண்ணா அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த நான் பாருங்கள், நான் ஒரு ஃபன் பண்ணிட்டேங்க, மளிகை கடையில் போய் கேட்கணும், ஸ்டேஷனரி ஷாப்பில் போயிட்டு பழம் பழம்பு எத்தனை பார்க்க கேட்டுட்ருக்குங்க. சரி இந்த கடையில் கேட்போம். ஆ வாழைப்பழம் எத்தனை பார்க்க இருக்கா? வெத்தலை பார்க்க, வெத்தலை பார்க்க, வாழைப்பழம் வெத்தலை பார்க்க, வெத்தலை பார்க்க தான் இருக்கா? சரி கொடுங்க.
தேங்காய். ஆ ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, பழம் மட்டும் இல்லை, பழம் மட்டும் ரெண்டு வாங்கிட்டு போகணும். பழம் இருக்குமா அக்கா? பழம் இருக்கா? வாழைப்பழம் இங்கே இருக்காங்க, வாங்கிட்டு போயிடும். அவ்வளோப்பா, ரோடுலாம் போட்டாங்க எம்சிஆர், இந்த இடம்லாம் ஃபுல்லாக குண்டு குழியுமா இருக்கும். அப்பா ராஜன், நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா? அவ்வளோ குண்டு குழியுமா இருக்குங்க இங்கே, ரோடெல்லாம் போட்டாங்க. இதுதாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து அண்ணா நகர் போகிற வழி, இது தென்கிருநூர் வானூர் ரெட்டி அப்படின்ற ஊர்லாம் போகுங்க. இங்கே தான் இருக்குது கோயில். இப்போ இங்கேருந்து சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்கும், பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக தாங்க ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அது என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அண்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகமே நடக்கலைங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஜகஜோதியாக நடந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நானும் போடுறேன், கிட்டத்தட்ட நம்ம சேனலில் பாருங்கள், அது ஷார்ட்ஸாக போட்டிருப்பானா, அது வீடியோ மேக் பண்ண முடியல. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஆக்ஷன் கேம் இல்லை, கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்துச்சு. என் வீட்டில் என்ன ஒரு ஆச்சுன்னா எம்சிஆர், எங்கள் அம்மா வந்து வீட்டில் டைம் சரியில்லை, வா ஜோசியம் பார்க்கலாம்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க. ஜாதக குடும்பம்ட்டு அங்கே போனால் ஐயோ போட்டு செம்மையாக கலாய்ச்சி வச்சுட்டாங்க நம்மளை. கிட்டத்தட்ட வண்டியில் போனால் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிரும், ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஆவடி போய் ஆவணி வந்தால் உங்கள் பையன் நல்லா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆவடி முடிகிற வரைக்கும் உங்கள் பையன் எதுவுமே இறக்கக்கூடாது, பிஸ்னஸ்னாலும் எதுவுமே பண்ணக்கூடாது, எது போட்டாலும் நட்டம் ஆயிரும், பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு போட்டு அடிக்கு மேலே அடுக்க அடிச்சுனாங்க. நம்ம இது லைஃப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த ஏதோ ஒரு பணம் நஷ்டம் ஆகுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக நடக்குங்க. லைஃப் ஒன்றும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம நார்மலாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடி குடிக்காமல் எப்படி இருந்தாலும் நமக்கு இருக்க நம்பிக்கைக்கு முன்னாடி ஜெயிச்சு வந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரி ஜோசிக்காரங்க வந்து அப்படியே ஏதாவது அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னாலும் பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்க, இன்னும் ரெண்டு பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி இந்த மாதிரி நடக்கு லைஃப்பில் வந்தாலும் வரும், ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீ வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கோ, கவனமாக இருந்துக்கோ அப்படின்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இந்த மாதிரி நடக்காது போச்சு இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னும்போது நமக்கு எது நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக ஆயிடுது. கிட்ட ஓ இது பண்ணால் அப்படி ஆயிருமோ, அது பண்ணால் அப்படி ஆயிருமோ. நார்மலாக வண்டியில் போகும்போது ஏதாவது சும்மா யாராவது குறுக்க வந்தால் கூட ஓ ஜோசிக்காரன் சொல்கிற நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுது. எம்சிஆர் இதுதான் பார்த்தீங்கன்னா என் கோயில். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியுது இல்லையான்னு தெரில, ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ சடையப்பர் ஸ்ரீ தஞ்சாய் அம்மன் ஆலயங்கள் அப்படின்னு மொத்தமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப பழசாக இருந்துச்சு, இப்போ இந்த கும்பாபிஷேகம் நடந்தனால நிறைய ஸ்பான்சர்ஷிப்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கோயில் கொஞ்சம் வந்து டேமேஜாக இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே எம்சிஆர், நான் உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு விலாக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சூறாவை அங்கே பார்க் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, பிரார்த்தனைக்கு வச்ச வெயில் எல்லாம் பாருங்க, இவ்வளோ அழகாக அமைதியாக, இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கோயில். ஒரு ஆலமரம், ஆலமரத்துக்கு அடியில் அங்கே ஒருத்தர் படுத்து தூங்குறாரு பாருங்க, தெரியுதுங்களா? எம்சிஆர் சம் இதுதாங்க, நம்ம நிறைய பேர் நம்ம சும்மா சொல்லுவோம் சாமி இல்லை அது இல்லை அப்படின்னு அப்படின்னு பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் அப்படியே அந்த கோயிலெலாம் கட்டியிருக்காங்க, நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் இல்லைங்களா. சேம் என்ன தான் நம்ம கஷ்டம் நிறையா வந்தாலும் நம்ம புலம்பருக்கு போய் ஆள் இருக்காது,
செம்மதி மாதிரிதான். ஏகப்பட்ட டிப்ரெஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயிலை வச்சுருக்காங்க. போயிட்டு மனசார ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரலாம், டிப்ரெஷனை குறைச்சிக்கலாம். அப்போலாம் அதானே, அப்போலாம் என்ன இருக்குது, இப்போலாம் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, அப்போ கேம் விளாடுவோம், அது இது நிறையா இருக்குது. அப்போலாம் என்ன இருக்குது, இந்த மாதிரி கோயில் தான், இந்த மாதிரி புனித தலங்கள்லாம் கட்டி அங்கே போயிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து மனக்குறைகளை சொல்லி அழகு ஆளுல்லவங்களுக்கு இதுதான் ஒரு இடம் மாதிரி. இதுக்காக தான் கோயிலில் கட்டி வச்சுருப்போங்கன்னு நான் நினைக்கிறேன், ஒரு மன திருப்திக்காக, ஒரு டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம். சரி வந்தோம், நம்மளும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம், பரவாயில்ல, மனசு கொஞ்சம் லேசாக இருக்குது. ஸோ இனி வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன், நிறையா பைக் ரிவ்யூஸ் போடுவேன், பைக் வ்ளாகிங் பண்ணுவேன், மோட்டோ வ்ளாகிங். சேம் பார்த்தீங்கன்னா பைக் சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணா இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இது வரைக்கும் நல்லாவே கொடுத்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1K MCR ஃபேமிலி ஆக போகிறோம். நம்மளும் ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளும் ஒரு ஃபேமிலி, ஓகேவா? நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, 1000 பேர் இருக்காங்க, 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே MCR அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது ரொம்ப கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி நல்லா கட்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இனி வர டைமில் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். சேம் உங்களோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 தேவைப்படுது கைஸ். நீங்கள் கேட்காமே கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், மேபி உங்களோட சப்போர்ட். ஓகே MCR. சார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போகணும், ஏன்னா கோயிலுக்கு போய் டேரெக்டாக வீட்டுக்கு தான் வரும்னு சொல்லி அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு சேம் அதுக்கடுத்து அங்கேருந்து எங்கே போகலாம். ஸோ இன்றைக்கி 1 டே டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் என்னென்ன சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போக முடியும்னு பார்த்துட்டு சேம் இன்றைக்கி டேலேருந்தே நம்ம அப்படியே ரொட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்துட்டு இருக்கலாம், ஓகேங்களா? சில் ஓகே MCR. சேம் நம்ம நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ தாங்க மனசு கொஞ்சம் லேஸாக இருக்குது, நடந்த எல்லா விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் இனிமேல் வச்சு நல்லா ரிலீஃபாக லைஃப்பில் மேலே மேலே போகணுன்னு வேண்டிக்கிட்டு. நம்ம சூராவுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கண் பட்டுருச்சு போல், ஏன்னா 2-3 ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ சூராவுக்கும் பார்த்திங்கன்னா சேத்தே சாமிகிட்ட வெட்டிட்டு ஒரு சூரை தாங்க உடச்சிட்டு, ஸோ நல்ல பீஸ்ஃபுல் மைண்டோட இனிமேல் நல்லா ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ரைடாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹாய் பார்த்து பார்த்து பயபல் டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாங்க. சரி ஓகே. ஸோ ரொம்ப நாளாச்சு MCR பார்த்தீங்களா, வேற லெவலில், ரொம்ப நாளாச்சுங்க இந்த மாதிரி ஜாலியாக இருந்து. ஐயா வாங்க 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 போங்க. ஓகே இனிமேல் தாங்க, இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்குன்ற ஒரு நம்பிக்கையோட சும்மா புதுசாக நம்ம திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதாங்க எங்களுக்கு கொடுத்த கோயில், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சேம் இதோட விளாகும் நான் எடிட் பண்ணி சீக்கிரம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். நம்ம க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வெல்டிங் கிரையில் மிஸ் பண்ணாங்க. நம்ம க்ளவுஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கவே இல்லை மனசை போய், அதுக்குள்ளே ரொம்ப பட்ஜெட்டில் மாட்டிக்கிட்டேன் நான், ரொம்ப ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் நிறையா வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சமாக ஃப்ரீயாக இருக்கேன். யாருங்க ஐயா இவர் இப்படி வராரு, என்ன தான் சொல்கிறது, இதில் எதாவது சொன்னால் நம்ம தான் ஓவர் ஸ்பீடில் வந்தோம் வாங்க பாருங்கள், 50 கூட போகலைங்க. சேம் இப்போ நம்ம போயிட்டு முடிஞ்ச ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு நான் பட்ஜெட்டில் இப்போதையும் நல்ல க்ளவுஸாக வாங்கிப்போம், பட்ஜெட்டில் BSDDP அந்த மாதிரி ப்ராண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 600லேருந்து தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்லீவ் ஒன்று வாங்கிட்டேன், ஏன்னா இந்த பக்கத்தில் நம்ம ரைடிங் ஜாக்கெட் போட்டு போக முடியாதுங்க, ஏன்னா அடிக்கிற வகையில் முடியல. சேம் அது முடிச்சுட்டு இதுக்கு மேலே சின்ன சின்ன ரைடு கண்டிப்பாக நம்ம சேனல் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கூடிய சீக்கிரம். நம்ம இப்போ 1K பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நமக்கு 100 ஃபேமிலி மெம்பர்ஸ் 1K வரப்போகிறோம். 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ்னு MCR-ரா நாங்களும் ப்ராண்ட்ரா அப்படின்னு உருவாயிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளாக்லாம் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினில் நம்ம புதுசாக ஒரு விளாக் பண்ண போகிறோம், கூடி சீக்கிரம் அதோட அப்டேட்டும் தந்துடுறேன் கேஸ் நான், ஓகேங்களா? தலைவரை பார்த்தீங்களா அவ்வளோ கேன் எடுத்துகிட்டு போகிறாரு, அதையும் ஒத்தங்களே ஃபோன் பேசிட்டு போயிட்டுருக்காரு. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு பேசுகிறாரு, என்னங்க ஆக போகுது, என்ன தான் ஒர்க்கர் தான், தலை போகிற காரியமாக இருந்தாலும் இப்போ இல்லாமல் அங்கே போகிறது அது நார்மலாக போனால் கூட ரிஸ்க்கு. இப்போ நிறைய கேன் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மொத்த கையில் ஃபோன் பேசிட்டு போகிறாரு. ரோடை பார்க்காமே கிராஸ் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா நீங்கள் கேஸ், இப்படி தான் நடுவில் அவங்கவுங்கள தன்னால் வந்து விழுந்துட்டு இவன் தான் ஓவர் ஸ்பீடாக இவன் தான் வந்து குத்துறான் அப்படின்றது. இங்கே தான் சொல்லுங்க குதிரை சந்தலா, அவ்வளோ தூரம் போக மாட்டேன், இங்கே கமிட்டி தானே போகிறேன். இங்கே ஓகேங்களா?
சரி ஓகே ப்ரோ பாய். லிஃப்ட் கேட்டாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கமிட்டியில் இறங்க வேண்டியது, நம்ம ஏரியா கமிட்டி தான். ஸோ அங்கேருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வருங்க, குதிரை சந்தன் 5 to 6 கிலோமீட்டர் வரும். ஏன்டா சூர்யா இவ்வளோ தூரம் வந்து லிஃப்ட் கேட்டன்ற கோசம், சரி நம்ம போகிற வரைக்கும் இறக்கிக்கலாம், அதுக்கடி இவ்வளோவா சேனல் கோசம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. ஏன்னா இந்த வழியில் எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட சொந்தக்கார பசங்க யாராவது பைக்கில் போகும்போது, ஆனால் எனக்கு டியூஷனுக்கு போகிற வழியில் விட்டுருங்கண்ணா, சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் வரங்க கேட்போம் சின்ன வயசுலலாம், டே ஒரு மாறி போனோம் ஏய் போடா நடந்து போடா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இப்போ நம்மளே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஹெல்ப் தான் நம்மளால் பண்ண முடியும். ஒரு திடீர்னு ஏன்ட வந்து ஆனால் ஒரு 500 ரூபா அந்த மாதிரி ஊரில் வந்து வந்துட்டு கேட்கும்போது கூட இப்போ நம்மளே காசு இல்லை கொடுக்கறதுக்கு. பட் ஆனால் லிஃப்ட் தானே கேட்குறாரு, லிஃப்ட் கொடுத்தா என்ன மிஞ்சு போனால் பெட்ரோல் அவ்வளோதானே, அது என்னால் இப்போ இங்கேருந்து போயிட்டு என்ன ஒரு 10 ரூபா 5 ரூபா பெட்ரோலாக இருக்குமா, ஒரு 5 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 10 கிலோமீட்டர் ஒரு 20 ரூபா பெட்ரோல் கூட வச்சுக்கிங்க, அவ்வளோதாங்க. இதாங்க லைஃபு, நம்மளால் முடிஞ்சதை யாராவது ஹெல்ப்பாக கேட்குறாங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம். அந்த யாரோ பசின்னு கேம் இந்த டீயோ இல்லை ஒரு பண்ணோ அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது, யாராவது சாப்பாடு முடியலங்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு 50 100 இருந்தால் கூட அது கூட சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலாம். நம்மள்ட்ட காசும் இல்லையா, பணம் இல்லையா, லிஃப்ட் கொடுக்க வண்டி இல்லையா, எதுக்கு நம்மள்ட்ட எவனா கஷ்டம் வந்து புலம்புவான் பாருங்க, அவன் புலம்பல ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து நம்ம கேட்டால் போதும். அதுக்கே எங்கள் நாட்டில் இப்போ நிறைய பேருக்கு அந்த இது கிடையாது, ஒருத்தர் வந்து புலம்புற யாராவன் பைத்தியக்காரன் நம்மளே இதாக இருக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவன் ஒருத்தவன் கண்ட்ரோலை இழக்கிறானோ டிப்ரெஷன் ஓவரலுக்கு போகிறானோ அவன் தான் புலம்ப ஆரம்பிப்பான். அவனுக்கு அப்போ கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு வைங்களேன், அப்போதாங்க அவன் வாழ்க்கையில் விபரீத முடிவுன்ற ஒன்று எடுப்பான். ஒரு விபரீத முடிவாக முடியும் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு ஒரு அடிக்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம்தாங்க, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. முடியலைனாலும் எவனா டிப்ரெஷன் வேணா அவன்கிட்ட கஷ்டம்னு வரும்போது உங்கள்கிட்ட கொடுத்து உதவ முடியலைனாலும் கதையாவச்சு கேளுங்க, அது அவனுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அதுலேருந்து வெளியே வரதுக்கு அடுத்து அவனே ஒரு நல்ல யோசனை அவனே யோசிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் எம்சிஆர் வாழ்க்கை.